குழந்தைங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியவை, ஜுரம் இருக்கும் போது நீங்க வீட்டுல பாராசிட்டமால்னு ஒரு காய்ச்சலுக்கான மருந்து கொடுக்கும், அது குழந்தைங்களின் எடைக்கேற்ப மருத்துவர் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு இவ்வளவு பாராசிட்டமால் கொடுக்கணும்ட்டு, அதை நீங்க கொடுத்துருங்க. அது இல்லாம இந்த ஜுரம் இருக்கும் போது குழந்தைங்களோட ஜீரண சக்தி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனால எளிதில ஜீரணமாகற உணவா கொடுக்கணும். முதல் 3 நாள் நீர் ஆதாரமா கொடுக்கறது நல்லது. எதெல்லாம் கொடுக்கலாம்? இளநீர் கொடுக்கலாம், கஞ்சி கொடுக்கலாம், எளிதில ஜீரணமாகிற உணவுனா பருப்பு ரசம் கொடுக்கலாம், பழ வகைகள் கொடுக்கலாம், வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண தயிர் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து குடலுக்கு இதமாகவும் இருக்கும், குழந்தைக்கு சீக்கிரம் ஜீரணமாகும். குழந்தை வந்து ஹைட்ரேட்டடா இருக்கிறதுக்காக தான் நம்ம முதல் 3 நாள் திரவ உணவா கொடுக்க சொல்றோம். இது வயதுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லணும்னா, முதல் 6 மாத குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தால் போதும். அம்மா நல்லா சாப்பிட்டுட்டு அம்மா தண்ணியை குடிச்சிட்டு தாய்ப்பால் கொடுத்தாலே போதுமான சத்துக்கள் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். 6 மாதத்திலிருந்து 1 வயது இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கலாம்? அது நான் சொன்ன மாதிரி கஞ்சி கொடுக்கலாம், எளிதில் ஜீரணமாகிற உணவுனா இந்த பருப்பு ரச சாதம், இட்லி, சாஃப்ட் தோசை, ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் கொடுக்கலாம். 1 வயதுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு இதே உணவு பிளஸ் கொடுக்க கூடாது எதுனா, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இந்த கேன்டு ட்ரிங்க்ஸ், ஸோ இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப எண்ணெயில பொரிச்சதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் உணவு சொல்லிட்டேன், அடுத்து உடை. உடை வந்து நல்ல காத்தோட்டமா போற மாதிரி உடைய. யூஸ்வலா என்ன ஆகும்னா, ஜுரம் இருந்தா நம்ம ரொம்ப ஓவர் கவர் பண்ணிடுவோம், அது இன்னும் டெம்பரேச்சரை ஏத்ததான் போகுது. அதனால குழந்தைக்கு குளிர் இல்லாதவரை பருத்தி அந்த காட்டன் துணியில குழந்தைக்கு போட்டுவிட்டு நல்ல வென்டிலேஷன் இருக்கிற ரூம்ல நீங்க குழந்தைய படுக்க வைக்கலாம். காற்றோட்டம் நல்லா இருக்கணும். சப்போஸ் நீங்க ஏசி யூஸ் பண்ணலாமான்னு கேட்கலாம். ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் 26-27 வச்சுக்கிட்டு ஏசி யூஸ் பண்றதுனால ஒரு இதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து தொடைக்கிறது. ஜுரம் வரும்போது ஈர துணியை தொடச்சி விட்டா ஜுரம் கம்மி ஆகுமா அப்படின்னா கம்மி ஆகும். ஆனா தண்ணி வந்து சூட தண்ணி வெது வெதுப்பான தண்ணீரை தான், ஏன்னா சூட்டு சூட்டை எடுக்கும். ஜில்லு தண்ணியில நம்ம வந்து ஐஸ் வாட்டர்லயோ ஜில்லு தண்ணியிலயோ நம்ம வந்து குளிப்பாட்டும் போது அது இன்னும் டெம்பரேச்சரை ஜாஸ்தி தான் பண்ணும். இந்த தண்ணீரை குளிக்க வைக்கிறதும் அது பண்றது வந்து ஒரு பாராசிட்டமால் கொடுத்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க பண்ணீங்கன்னா அது எஃபெக்டிவா இருக்கும். நீங்க நார்மல் டேப் வாட்டர்லயே திருப்பி விட்டுட்டு குழந்தைய குளிப்பாட்டி விட்டுடலாம். இது நார்மலா நம்ம ஃபீவருக்கு பண்ணக்கூடியது. இது எல்லாம் பண்ணி கூட குழந்தை சோர்வா காணப்படுது. சில குழந்தைங்களுக்கு ஜுரம் வரும்போது ஜன்னி வரும். சோ அந்த மாதிரி அது வந்து ஜாஸ்தி ஜுரம் இருந்தாதான் ஜன்னி வரணும்னு அவசியம் கிடையாது. சில குழந்தைங்களுக்கு ஜுரம் தொடங்கும் போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா குழந்தை சோர்வா காணப்படும், அப்ப கூட ஜன்னி வரலாம். இந்த மாதிரி ஜன்னி வர்றது, குழந்தை சோர்வா இருக்குது, ரொம்ப தூங்கிட்டே இருக்குது, இல்ல உடல்ல ஏதாவது ஸ்கின்ல ஏதாவது ரேஷஸ் வருது, இல்ல வயிற்றுப்போக்கு ஜாஸ்தியா இருக்குது, இல்ல மூச்சு திணறல் இருக்கு, இதையெல்லாம் இருந்ததுன்னா உடனே மருத்துவரை அணுகணும். அதுக்கு அதுக்கேத்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க.